எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா, பிரண்ட துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ பிரண்டையை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரண்ட துவையலுக்கு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு பிரண்டையை ஜாரில் போட்டுக்கலாம். இதெல்லாம் இஞ்சி போட்டுக்கலாம். பத்து பால் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் மைய அரைச்சிட்டு வந்துக்கலாம். பிரண்டையை மையா அரைச்சாச்சு, எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மையா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சோடனே 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே உளுந்த பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு பிரண்டையை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெல்லம் போட்டால் தான் அந்த புளிப்பு உரப்பு எல்லாம் எடுத்து கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியெலாம் நல்லா வத்துற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, தண்ணியெலாம் நல்லா வச்சிடுச்சு. பிரண்ட துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, அப்புறம் லெமன் சாதம், புளியோதரை, இட்லி தோசை, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.